எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இராணுவ ஆட்சியை நோக்கி இலங்கை பகிரங்க குற்றச்சாட்டு. இலங்கை இராணுவ மயமாக்கலை நோக்கி நகர்கின்றதாகினும் ஐயம் எழுவதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா எல்பன் விருந்தகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நகைச்சுவை கூட்டமாகவே இருந்தன. சாணக்கியன் அரசாங்கம் தரும் நிதியை தங்களால் வழங்கப்பட்ட நிதியாக காட்டிக்கொள்வதற்கான முயற்சிக்காகவும் நகைச்சுவை கூட்டமுமாகவே மட்டக்களப்பில் கடந்த வாரம் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கிரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து எவ்வித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தற்போதைய சமகால அரசியல் நிலைமைகள் குறித்தான மூன்று விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல் செயல்பாடுகளுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து நாடுகளையும் நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்களின் கோவிட் உடலங்கள் குறித்தான கோரிக்கையை வைத்து இரு சமூகங்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக அரசு தன் அரசியலை செய்ய முற்படுகின்றமை வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். ஜனாதிபதி கோட்டாபய உறுதி. தமிழ் அடிப்படைவாத பிரிவினைவாத பயங்கரவாதமும் இஸ்லாம் மதவாத அடிப்படைவாதமும் தலைதூக்க தமது அரசாங்கம் இடமளிக்காது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலைத்திட்டத்தின் மற்றொரு கட்டம் குருநாகல் கிரிபாவ வேரகளவில் நேற்று நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கமும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுமே பொறுப்பு கூற வேண்டும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படாததால் அவ்வாறான நிலை ஏற்பட்டமை ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவாகின்றது. இலங்கையில் 100க்கும் மேற்பட்ட IS ஆதரவாளர்கள் இருப்பதுடன் IS தெற்காசியாவில் காட்டுத்தீ போல் பரவி வருகின்றனர். இன மற்றும் மத முரண்பாட்டை தூண்டுவதனை தடுப்பதற்கு சட்ட வரையறை தயாரிக்கப்பட வேண்டியதன் தேவை என்று உணரப்பட்டுள்ளது. எனினும் துரதிருஷ்டவசமாக முன்னாள் பிரதமர் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அரசாங்கம் அதனை செய்ய தவறிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கையை விரித்தது பிரித்தானியா, ஸ்ரீலங்காவுக்கு அடித்தது அதிர்ஷ்டம். ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த முடியாதென பிரித்தானியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் போதுமான ஆதரவு இல்லாமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துமாறு கோரி 13,500 மேற்பட்ட கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ICCயை நிறுவிய ரோம் சட்டத்தில் ஸ்ரீலங்கா கையொப்பமிடவில்லை என்றும் ஐநா பாதுகாப்பு குழுவினால் மாத்திரமே ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க முடியும் என்பதுடன் அத்தகைய பரிந்துரையை வீட்டோ அதிகாரமுள்ள நாடுகளே செய்யலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொறுப்புக்கூறல் மற்றும் இடைக்கால நீதிக்கு அரசாங்கம் உறுதி பூண்டிருப்பதாக கூறினாலும் பிரித்தானியா தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது. அதன் பிரகாரம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல்கள் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் விசாரித்து வழக்கு தாக்கல் செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு பிரித்தானியா தொடர்ந்தும் அழைப்பு விடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் ஸ்ரீலங்காவில் நிகழும் அனைத்து மீறல்கள் மற்றும் முறைகேடுகளுக்கும் ஒரு விரிவான பொறுப்புக்கூறல் செயல்முறையின் முக்கியத்துவத்தை பிரித்தானியா வலியுறுத்தும் என்றும் அறிவித்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம். இன்று கருப்பு ஞாயிறு. நியாயம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். கர்தினால் எச்சரிக்கை. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி இன்று நாடளாவிய ரீதியில் கருப்பு ஞாயிறு அனுஷ்டிக்கப்படுகின்றது. தாக்குதல்கள் இடம்பெற்று 2 நிறைவடைய உள்ள நிலையில் தமக்கான நீதி நிலைநாட்டப்படவில்லை என்றும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முழுமையான அறிக்கை கிடைக்கவில்லை என்றும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே எதிர்வரும் ஏப்ரல் 21 முன்னர் நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கருப்பு நிற ஆடையணிந்த கொடியேற்றி கருப்பு ஞாயிறு தினத்தை அனுஷ்டிப்பதாக இலங்கை கத்தோலிக்க பேரவை அறிவித்துள்ளது. இன்றிலிருந்து ஆரம்பமாகும் இந்த அமைதி வழி கருப்பு ஞாயிறு போராட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான பிரதான எதிர்க்கட்சி மற்றும் அனல்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மகள் சக்தி என்பன உள்ளிட்டவை ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பில் கொழும்பு பேராயர் இல்லத்தின் சமூக தொடர்புகளுக்கான பணிப்பாளர் அருத்துந்தி ஜூட் பெர்னாண்டோ தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கோரி இன்றிலிருந்து எமது அமைதி போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம்.
எமது போராட்டம் இன்றுடன் நிறைவடைய போவதில்லை. நியாயம் கிடைக்கும் வரை எமது போராட்டம் தொடரும். கருப்பு ஆடையணிந்து கருப்பு கொடியேற்றி எமது போராட்டத்தை தொடருவோம். ஞாயிறு ஆராதனைகளின் பின்னர் தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் கோரி விசேட ஆராதனைகளும் இடம்பெறும். இவை நிறைவடைந்ததன் பின்னர் தேவாலயத்திற்கு வெளியில் அமைதியான முறையில் தனிமைப்படுத்தல் விதிகளை பின்பற்றி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும். காலை 8:40 முதல் 8:45 மணி வரை தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்படும். இதேபோன்ற ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளின் பின்னரும் இடம்பெறும். அத்தோடு காலை 8:45 மணி முதல் 9:20 வரை தேவாலய வளாகத்தில் அமைதி வழி போராட்டமும் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாசா குழிக்குள் படுத்துக் கொண்டும் நேரலை போடுவார்கள். இம்ரான் மஹ்ரூப் கடும் சாடல். 20 வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மையத்து குழிக்குள் படுத்துக் கொண்டும் நேரலை போடுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். ஜனாசா அடக்க போராட்டம் என்பது 2020 ஏப்ரல் மாதம் தொடங்கிய போராட்டம் எனவும், நாடாளுமன்றத்தில் உள்ள முஸ்லிம் உறுப்பினர்கள் அனைவரும் பிரசார மேடைகளில் இதை பேசியே வாக்கு கட்டனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கினியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஜனாசா அடக்க போராட்டம் என்பது 2020 ஏப்ரல் மாதம் தொடங்கிய போராட்டம். நாடாளுமன்றத்தில் உள்ள முஸ்லிம் உறுப்பினர்கள் அனைவரும் பிரசார மேடைகளில் இதை பேசிய வாக்கு கேட்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவுக்கு ஏசி வாக்கு கேட்காத யாரும் இங்கில்லை. ஆனால் இவ்வாறு தேர்தல் காலம் முழுவதும் இந்த அரசுக்கு ஏசி வாக்கு கேட்டவர்கள் 20 திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்து அரசுடன் இணைந்து கொண்ட பின் ஜனாசா எடுப்புக்கான எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. ஏன் இதுவரை நாடாளுமன்றத்தில் பேசாத உறுப்பினர் கூட ஒருவர் இல்லை. மக்கள் மத்தியில் இவர்கள் தொடர்பாக விமர்சனங்கள் அதிகரிக்க தாம் ஜனாசா அடக்க அனுமதி வேண்டிய 20 ஆதரவு அளித்ததாகவும், ஆனால் அரசாங்கம் தம்மை ஏமாற்றிவிட்டதாகவும், அதனால் மக்கள் முன் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் 20 ஆதரவு தெரிவித்த அடுத்த வாரமே இவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் காபட் வீதி ஒப்பந்தங்களும் அரசினால் வழங்கப்பட்டன. ஆகவே இவர்கள் ஜனாசா தொடர்பாக அரசுடன் ஒப்பந்தம் செய்திருந்தால் ஜனாசா அடக்கம் செய்வதற்கான அனுமதியும் உடன் கிடைத்திருக்கும். இதே வேலைவாய்ப்புகளுக்காகவும் காபட் வீதி ஒப்பந்தங்களுக்காகவும் இதுவரை காலமும் எந்தவித போராட்டங்களிலும் கலந்து கொள்ளாத மௌனமாக ஒளிந்து கொண்டிருந்த இவர்கள் 330 மேற்பட்ட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட பின்னர் சர்வதேச அழுத்தத்தாலும் தொடர்ச்சியான போராட்டத்தாலும் அனுமதி கிடைத்த பின் ஒவ்வொருவராக தாம் தான் இதற்கு அனுமதி எடுத்து தந்தது என வெளியில் வர ஆரம்பித்துள்ளனர். அதிலும் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய தாம் தான் இடத்தை தெரிவு செய்து கொடுத்தது என கூறி ஜனாசா குழிகளை முகப்புத்தகத்தில் நேரலை போடும் அளவுக்கு கீழ்த்தரமாக சென்றுவிட்டனர். இல்லாவிட்டால் மையத்து குழிக்கில் படுத்துக் கொண்டும் நேரலை போடுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மலையில் மோதிக்கொண்டு மண்டையினை உடைப்பது சாணக்கியம் அல்ல. ஹாபிஸ் நசீர். இருக்கின்ற சூழலில் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் மலையில் மோதிக்கொண்டு மண்டையினை உடைப்பது எனது சாணக்கியம் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாபிஸ் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். அத்துடன் மடகினை தோண்டி வெளியேறுவதை எனது செயல்பாடாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், நாங்கள் 20 வாக்களித்ததன் பின்பு இந்த அரசாங்கம் இதே அமைச்சரவை அங்கு இது பேசப்பட்டு அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. அது எவ்வாறு சீரழிக்கப்பட்டது என்பதை பற்றி நான் இங்கு பேச விரும்பவில்லை. அரசாங்கம் ஒரு கட்டத்திலே இதற்கு முன்பு இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே அமைச்சரவையிலே தெளிவான முடிவை கொடுத்திருந்தது. நாங்கள் பேச்சுவார்த்தைகளே எல்லோருடனும் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் முக்கியமாக இந்த நாட்டினுடைய தலைவர்கள் இதனை செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அதன் பின்பு வந்த நடைபாடுகளில் இதுவும் ஒரு அங்கமாகின்றது. எத்தனையோ பேர் வீதியில் இறங்கி போராடியதிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு செல்லப்பட்டது வரை பல விடயங்கள் நடைபெற்றிருந்தாலும், நாங்கள் இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் பல போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இன்னும் எவ்வித பதிலும் கிடைக்காத பல கேள்விகள் எங்களுக்குள் இருக்கின்றதா? இதுதான் இந்த நாட்டினுடைய யதார்த்தம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையகத்தில் பேசப்பட்டு வருகின்ற பல விடயங்களுக்கு கூட இன்னும் தீர்வில்லாமல் இருக்கின்ற இந்த வரையில் தான் உங்களுடைய இந்த கேள்வியை நானும் பார்க்கின்றேன். நாங்கள் ஒரு விடயத்தில் நம்பிக்கை வைத்திருந்தோம். நாங்கள் 20 ஆதரவளித்த என்ற விடயத்தை 2 விடயங்களாக நான் பார்க்கின்றேன். ஜனாசா விடயம் ஒரு நிபந்தனையாக நாங்கள் கூறிய விடயமே தவிர ஜனாசா விடயத்திற்கும் 20 எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனை விடயம் தெரிந்த அரசியல் ஞானமுள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 4 நாங்கள் சரியான உறக்கம் இல்லாமல் பலர் எங்களை ஒரு கேலிக்கூத்தாக பார்க்கின்ற அளவுக்கு அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அவர்களின் இயலாத தன்மையும் வாக்களித்த நாங்கள் ஜனாதிபதி பிரதமர் தொடக்கம் இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அனைவரையும் தொடர்ச்சியாக எங்களுடைய முயற்சிகளையும் செய்திருந்தோம். இவ்வாறானதொரு விடயத்தை செய்வதற்கு கூட பல விடயங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றன.
ஓட்டமாவடியில் ஜனாசாவை என்று அடக்கம் செய்கின்றோமானால் அது நேற்றுக்கடுத்த தீர்மானமல்ல. அடக்கம் செய்வதற்கான அறிக்கைகள் அனைத்தையும் அரசாங்கத்தின் அனுசரணையோடு ஏற்கனவே செய்து வைத்திருந்தோம். அரசாங்கத்தின் அனுசரணை இருந்திருக்காவிட்டால் அவர்கள் ஏற்கனவே அதனை நிராகரித்திருக்க முடியும். ஜனாசாவை இருக்கின்ற விடயம் எந்த ஒரு முஸ்லீம் மனதால் கூட நினைத்து பார்க்காத விடயமாகும். நாட்டின் அரசியல் சூழ்நிலையினை அறிந்து காய் நகர்த்த வேண்டிய பொறுப்பு அரசியல் தலைமைகளுக்கு இருக்கின்றது. நாட்டில் இந்த இருக்கின்ற பேரினவாதத்துக்குள் பேரினவாதம், இனவாதத்துக்குள் இனவாதம் உள்ளது என்று பல்வேறு கோணங்களில் இருக்கின்ற விடயங்களை தமிழ் பேசும் சமூகம் கவனத்தில் கொண்டுதான் காய் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்களுள் பல நல்லவர்கள் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆட்சியாளர்களை உதாசீனம் செய்துவிட்டு செல்ல முடியாது. தீவிரமாக சிந்திக்கின்ற கூட்டம் அனைத்து இடங்களிலும் உள்ளது. தமிழ் பேசும் சமூகமாக இருக்கின்ற நாங்கள் அவற்றினை எவ்வாறு ராஜதந்திர ரீதியில் அணுகுவது தொடர்பான நடவடிக்கைகளை கையில் எடுக்க வேண்டிய தேவை உள்ளது. நாங்கள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை சந்தித்த போதோ ராஜதந்திரமாக காய் நகர்த்துவது தொடர்பிலும் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இவ்வாறு இருக்கின்ற சூழலில் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் மலையில் மோதிக்கொண்டு மண்டையினை உடைப்பது எனது சாணக்கியம் அல்ல. மலையினை தோண்டி வெளியேறுவதே எனது செயல்பாடாகும். மலையில் மோதினால் எங்களது தலையே இல்லாமல் போகும். அதற்காக அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்பதல்ல. கடந்த 72 வருடங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகளுக்குள்ளும் தமிழ் பேசும் சமூகம் ஒவ்வொரு பிரச்சனையை எதிர்கொண்டே வந்துள்ளது. ஜே.ஆர். ஜெயவர்த்தனவின் காலப்பகுதியில் தான் இந்த நாட்டில் பாரிய கலவரம் வெடித்தது. பிரேமதாசுவின் காலத்தில் தான் மிகப்பெரும் இன சுத்திகரிப்பாக வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டனர். எந்த ஆட்சியாளர் காலத்திலும் தமிழ் பேசும் சமூகம் சுமூகமாக வாழ்ந்த வரலாறு இந்த நாட்டில் இல்லை. கடந்த நல்லாட்சி காலத்தில் பள்ளி வாசல்களுக்குள் நாய் செல்லும் போது பார்த்து கொண்டுதான் இருந்தோம். எத்தனையோ முஸ்லிம்கள் சித்திரவதை செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்றனர். இதே நல்லாட்சி அரசாங்கத்திலேயே நடைபெற்றது. அதனையும் மூடி மறைத்துவிட்டு பேசாமல் இருக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்கான 2002 ஓட்டமாவடியில் 2 ஜனாசாக்களை எரிந்த போதோ விசேட அதிரடி படையினர் அதனை பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கண்ணுக்கு முன்னே ஜனாசா எரிக்கப்பட்ட போது பார்த்து கொண்டிருந்தார்கள். அதேபோன்று தமிழ் மக்களும் பல வேதனைகளை எதிர்கொண்டார்கள். ஒவ்வொரு ஆட்சியிலும் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் எப்படி மாற்றுவது அல்லது அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதையே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அபிவிருத்தி குழுவில் தான் மக்களின் பிரச்சனைகள் முழுமையாக பேசப்படுகின்றது. அபிவிருத்தி குழுவின் ஊடாகத்தான் இந்த அரசாங்கம் முழு அபிவிருத்தி செயல் திட்டங்களையும் செய்யப்போகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.